இந்த வீடியோவை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாக பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். தசரா பக்தர்கள் முக்கிய சந்திப்புகளில் நன்கொடை பெறவோ இசை கருவிகளை இசைத்துக் கொண்டு பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடாது என காவல்துறை கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருச்செந்தூரில் செல்ல பிராணிகளுக்கான ராபிஸ் தடுப்பூசி முகாமை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். ரேஷன் கடைகளில் 4000 பணியாளர்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு உத்தரவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாக பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2 படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வாமசுந்தரி இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் சார்பில் ரூபாய் 200 கோடியும் அறநிலையத்துறை சார்பில் 100 கோடியும் மொத்தம் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெறவுள்ளது. இதில் நவீன முடிக்காணிக்கை செலுத்தும் மண்டபம், மெகா அன்னதான மண்டபம், திருமண மண்டபம், நவீன கார் பார்க்கிங், பஞ்சாமிரதம், திருநீர் தயாரிக்கும் மண்டபம், சுகாதார வளாகம், பக்தர்கள் அமர்ந்து தரிசனம் செய்யும் வகையில் மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு வளாக பணிகள் நடைபெறவுள்ளது. இந்த பணிக்கான தொடக்க விழா செப்டம்பர் 28 நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வழியாக தொடங்கி வைத்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக மீன்வள மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ், இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் கண்ணன், மண்டல இணை ஆணையர் அன்புமணி, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அறங்காவலர் குழு தலைவர் அருண் முருகன், உறுப்பினர்கள், கோவில் பணியாளர்கள், பக்தர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருக்கோயில் பணிகள் குறித்து ஒரு குறும்படம். தசரா பக்தர்கள் முக்கிய சந்திப்புகளில் நன்கொடை பெறவோ இசை கருவிகளை இசைத்துக் கொண்டு பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடாது என காவல்துறை கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குலசேகரப்பட்டினத்தில் இந்த ஆண்டு நடைபெறும் அருள்மிகு முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா செப்டம்பர் 26 முதல் அக்டோபர் 5 வரை நடைபெற்று வருவதாகவும், உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி தசரா திருவிழாவின் போது ஊருக்குள் உள்ளே வெளியே எந்த ஒரு பகுதியிலும் ஆபாச நடனங்கள் ஆடுவதற்கும் ஆபாச பாடல்கள், சினிமா பாடல்கள் இசைப்பதற்கும் தகாத வார்த்தைகள் உபயோகிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளை நடத்த உரிய அனுமதி பெற்று அதனை முழுவதுமாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் குலசை மற்றும் உடன்குடி சுற்று வட்டார பகுதிகளில் ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்களுடன் தற்காலிக காவல் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு கண்காணிப்பதாகவும், திறந்த வாகனங்களில் அசாதாரண சூழலில் ஆட்களை பக்தர்களை ஏற்றி வந்தால் அந்த வாகனத்தின் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் உலோகத்தாலான எந்த பொருட்களையும் கொண்டு வருவதோ, ஜாதி சின்னங்களுடன் கூடிய உடைகளோ, தொப்பி, கொடிகள், ரிப்பன்கள் ஆகியவை அணிந்து வரவோ, காவல்துறையினரை போன்று சீருடை அணிந்து வேடமிட்டு வரவோ, அதிக சத்தத்துடன் ட்ரம் அடித்து ஒலி எழுப்பி சுற்றுச்சூழலுக்கு பங்கம் ஏற்படுத்தினாலோ, ஜாதி சம்பந்தமான கோஷங்கள் மற்றும் சைகைகள் ஏற்படுத்தவோ அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களை ஏற்றி வரும் தனியார் வாகன போட்டிகள் தற்காலிக வாகன நிறுத்தத்தில் ஏனோ தானோ என்று வாகனங்களை நிறுத்தாமல், வாகனங்களை சுற்றி கொட்டகை அமைக்காமலும் ஒழுங்காக நிறுத்தி மற்ற வாகனங்கள் வந்து செல்ல இடமளித்து நிறுத்த வேண்டும் எனவும், காவல்துறை உத்தரவுகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி விதிமுறைகளை மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், காவல்துறையால் அவ்வப்பொழுது ஏற்படும் சூழ்நிலை மற்றும் நியாயமான தேவைகளுக்காகவும் பக்தர்களின் பொது நலனுக்காகவும் மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பக்தர்களும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்குமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
திருச்செந்தூரில் செல்ல பிராணிகளுக்கான ராபிஸ் தடுப்பூசி முகாமை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் செப்டம்பர் 28 உலக ராபிஸ் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி கால்நடை பன்முக மருத்துவமனை உள்ளிட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கால்நடை மருத்துவமனைகள் மற்றும் கால்நடை மருந்தகங்களில் காலை 8 முதல் பிற்பகல் 12 வரை செல்ல பிராணிகளுக்கு ராபிஸ் தடுப்பூசி இலவசமாக போடப்பட்டது. இந்த வெறி நோய் பொதுவாக நாய் குடும்பத்தை சார்ந்த விலங்குகள் வாயிலாக பரவுகிறது. இந்த நோயை பரப்பும் கிருமிகளை தடுக்கும் விதமாக செப்டம்பர் 28 திருச்செந்தூரில் கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்ற உலக வெறிநோய் தடுப்பு தின சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் தலைமையில் மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். இந்த விழாவில் தூத்துக்குடி மாவட்டம் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர் ராஜன், துணை இயக்குநர் ராதாகிருஷ்ணன், திருச்செந்தூர் கோட்ட உதவி இயக்குநர் செல்வகுமார், உதவி இயக்குநர் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு சந்தோஷம், முத்துக்குமார், கால்நடை உதவி மருத்துவர் பொன்ராஜ், ராகவி மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். ரேஷன் கடைகளில் 4000 பணியாளர்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு உத்தரவு. ரேஷன் கடைகளில் 4000 பணியாளர்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் அரசின் பொது விநியோக திட்டத்தின்படி அரிசி, சர்க்கரை, கோதுமை, துவரம்பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் பண்டிகை காலங்களில் அரசின் சலுகைகள், நிவாரணப் பொருட்கள் என அனைத்தும் ரேஷன் கடைகள் வாயிலாகவே வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ரேஷன் கடைகளில் 4000 விற்பனையாளர், கட்டுநர் பணியிடங்களை மாவட்ட ஆள்சேர்ப்பு மையங்கள் மூலம் நிரப்ப தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. விற்பனையாளர் பணிக்கு 12 வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி, கட்டுநர் பணிக்கு 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் காந்தியடிகளின் பிறந்தநாளையொட்டி வருகிற அக்டோபர் 12 அனைத்து கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டிகள் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் 2021-2022 ஆண்டிற்கான மானிய கோரிக்கை அறிவிப்பின்படி நாட்டிற்காக பாடுபட்ட தலைவர்களான மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் பிறந்த நாளன்று மாவட்ட அளவில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டிகள் நடத்தி பரிசு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் மாவட்ட கல்வி அலுவலகத்தை மாற்றும் முடிவை கைவிடக் கோரி விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம். பள்ளி கல்வித்துறை மறுசீரமைப்பு அரசாணை 151 திருச்செந்தூரில் செயல்பட்டு வரும் மாவட்ட கல்வி அலுவலகத்தை மாற்றும் முடிவை கைவிட்டு தொடர்ந்து திருச்செந்தூரிலேயே இயக்கிட அரசாணை வெளியிட கோரியும், திருச்செந்தூர் தாலுகா மருத்துவமனையை மாவட்ட மருத்துவமனைக்கு இணையாக தரம் உயர்த்த கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் தலைமை வகித்தார். முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன் வரவேற்பு உரை வழங்கினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட பொருளாளர் பாரி வள்ளல், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர் கணபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழக மாணவர் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் அஜித் ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். ஆர்ப்பாட்டத்தில் காயல்பட்டினம் நகர செயலாளர் அம்பேத், நகர பொருளாளர் வாசு, விடுதலை கலை இலக்கிய பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் சிவா, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் காயல்பட்டினம் நகர துணை அமைப்பாளர்கள் முத்து கணேஷ், மாரிமுத்து மற்றும் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழக மாணவர் இயக்கம், தமிழ்நாடு மக்கள் நலன் காக்கும் இயக்கத்தின் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் சாத்தான்குளம் ஒன்றிய துணை செயலாளர் சுரேந்தர் அனைவருக்கும் நன்றி உரை வழங்கினார். தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு சவரன் 37,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 4,625 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி 1 கிலோ 60,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த வீடியோவை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி.